சூர்யாவுக்கு எதிராக குறவர் சமுதாயம் போராட்டம், எந்த நாட்டுக்கு தப்பிச்சு போனாலும் உன்னை விட மாட்டேன் அப்படின்னு. அதாவது இந்த ஜெய் பீம் என்ற படம் வந்து பெயர்லேயே சர்ச்சை, கதையில சர்ச்சை, எல்லாத்துலேயுமே பிரச்சனை, எல்லாமே ஃப்ராடு, எல்லாமே அதாவது இவனுங்க சம்பாதிக்கிறதுக்காக இவனுங்க வந்து இந்த மாதிரி எல்லாத்தையும் திரிச்சு ஒரு வன்னியர் சமுதாயத்தை கெட்டவனாக்குறது, ஒரு மிஷினரி குரூப்பை வந்து நல்லவனாக்குறது, அந்த ஒரு அதாவது வன்னியர்லயே ஒரு காடு வெட்டி குடுன்றவரை இப்படி பண்ணது இப்படின்னு ஏகப்பட்ட பிரச்சனையை கிளப்பி விட்டானுங்க. ஏற்கனவே கதை பிரகாரம் குறவர்கள் தான் பாதிக்கப்பட்டாங்க, ஆனால் கதையில் வந்து குறவர்களை வந்து திருடனாக காமிச்சிட்டானுங்க. அதனால அவங்க வந்து நாங்கள் குறிஞ்சி நில மக்கள், எங்களை வந்து நீ குறவர் வந்து திருடன படத்தில் சித்தரிச்சிட்ட அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்கணும், நீ மன்னிப்பு கேட்க அப்படி எந்த நாட்டுக்கு போனாலும் சரி நீ மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படின்னாங்க. இது வந்து சூர்யா வந்து செஞ்சது தப்பு, நல்ல லாபம் சம்பாரிச்சிட்டேன் எல்லாம் செஞ்சேன், பார்வதியை மோசம் பண்ண, அந்த அம்மாவுக்கு சரியான பணம் கொடுக்கல, ராயல்ட்டி கொடுக்கல, இந்த மாதிரி பல விதத்தில் பிரச்சனை பண்ணிட்டு ஒரு மன்னிப்பு கேட்டால் என்ன, யார்கிட்ட கேட்குற, உன் நாட்டு மக்கள்கிட்ட, உன் மக்கள்கிட்ட, இந்த மாதிரி அந்த சமுதாயத்தை மக்களை வச்சு நீ பணம் சம்பாரிச்ச ஏதோ தவறாகி போச்சு மன்னிச்சிருங்கன்னு சொல்லிடலாம். இதை விட்டுட்டு பெரிய அதாவது திமிரா தென்னாவட்டா இந்த மாதிரி இருக்கிறேன்னா நீ ஏதோ ஒரு ஆளுங்கட்சியினுடைய ஆதரவு இருக்குன்றதுனால இந்த மாதிரி ஒரு தென்னாவட்டம் இருக்கிற மாதிரி தெரியுது. இது வந்து சூர்யாவுக்கு நல்லதில்லை. இது மட்டும் இல்லை, கடந்த 2 வருடமே இவங்க குடும்பமே வந்து இந்தியாவுக்கு எதிராகவும் மோடிக்கு எதிராகவுமே செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. கடைசியில் அங்கெல்லாம் செயல்பட்டுட்டு இப்போ லோக்கலில் வந்து குறவருக்கும் இருளையருக்கும் எதிராக செயல்பட்டுச்சுன்னு. இருளையர் சமுதாயம் முன்னேற்றத்துக்கு 1 கோடி கொடுத்தேன்னு சொன்னேன், அங்கே இருளையர் சமுதாய முன்னேற்ற கழகம்னு ஒரு பிரான்ச்சே இல்லைன்னு சொல்லி அந்த அமௌண்ட்டு இவரு கணக்குக்கே ரிட்டர்ன் வந்துருச்சுன்னாங்க. அந்த பணம் கூட சொந்த பணம் இல்லை, அது அகரம் ஃபவுண்டேஷன். நாங்கள் இப்படி ஏகப்பட்ட தில்லுமுள்ளு செய்யக்கூடிய சூர்யா வந்து ஒரு தில்லுமுள்ளு சூர்யான்ற மாதிரி ஒரு நல்ல குடும்பத்தில் வந்து ஒரு கெட்டவன் பிறந்துடுவான் ஆணுவாங்க. அந்த மாதிரி சிவகுமார் குடும்பத்தில் இந்த மாதிரி ஒரு கெட்ட வந்து பிறந்துட்ட மாதிரி தான் இருக்குது. இது வந்து அவங்க குடும்பத்தில் இப்போ சம்பாரித்து வச்ச நல்ல பெயரெல்லாம் கெடுத்து குட்டி சோறாயிடுச்சு. மன்னிப்பு கேட்கணும், மன்னிப்பு கேட்கறதுல ஒன்றும் தப்பு இல்லை, தவறுன்னு தெரிஞ்சால் மன்னிப்பு கேளு. நீங்கள் தவறாக நினச்சிட்டிங்கன்னா உங்கள் மனசு பாதிக்கப்பட்டதுன்னா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு கூட பெருந்தன்மையாக சொல்லிட்டு கதையை முடிச்சுட்டு போகணும். அதை விட்டுட்டு நீயா நானான்னு பார்த்தேன்னா இந்த மக்கள் போட்ட பிச்சையில் தான் நீ பணக்காரனா கோடீஸ்வரனாக வருது. ஒவ்வொருத்தனும் கொண்டாந்து 100, 50 பணத்தை கொண்டாந்து தியேட்டரில் கொடுத்துட்டு போகிறது. அதனால் மன்னிப்பு கேட்கணுன்றது முக்கியம்.